Hello everyone, we are 9th standard max set language exercise 1.4 la 4th sum paakalam. Verify the associative property of intersection of sets for A, B and C nu kuduthirukanga. Associative property of intersection appadina adoda formula enna paathina, A intersection B intersection C is equal to A intersection B intersection C. Ipo number A oda value, B oda value, C oda value kuduthirukanga. First in the left hand side eduthu namba enna varudhu kandupidipom. And the left hand side la namba enna edukkanona B intersection C, adukku dhaan bracket kuduthirukanga. First adha modhula kandupidikkanum. B oda value eduthu podunga, root 3 root 5 6 13 intersection root 2 root 3 root 5 9 idu C ஓடுது. இப்போ இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துல எது சேமாக வருது, ரூட் த்ரீ வருது ரூட் ஃபைவ் வருது. இதான் இதோட ஆன்சர். இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா ஏ ஓடுது என்னது, மைனஸ் 11 ரூட் டூ ரூட் ஃபைவ் 7 இன்டர்செக்ஷன். பி இன்டர்செக்ஷன் சிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ரூட் த்ரீ ரூட் ஃபைவ். இப்போது இது ரெண்டுத்துலேயும் இன்டர்செக்ஷனாக எந்த நம்பர் சேமாக வருது, ரூட் ஃபைவ் மட்டும்தான் வருது. அதை மட்டும் எடுத்து நம்ம போட வேண்டியதுதான். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி பண்ணணும், ஏன்னா அதான் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஏடுது மைனஸ் 11 மைனஸ் 2 மைனஸ் 5 7 அதோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இன்டர்செக்ஷன் பியோடுது ரூட் 3 ரூட் 5 6 13. இப்போது இன்டர்செக்ஷனாக ரெண்டுத்தில் சேமாக வரத்துனது, ரூட் ஃபைவ் மட்டும்தான் வந்திருக்கு, வேறு எதுவும் சேமாக வரல. இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ரூட் ஃபைவ் இன்டர்செக்ஷன். சியோடது என்னது குவெஸ்டனில் கொடுத்துருக்காங்க, ரூட் டூ ரூட் த்ரீ ரூட் ஃபைவ் 9. இப்போது ரெண்டுத்துலேயும் சேமாக வரத்துனது, வெறும் ரூட் ஃபைவ் மட்டும்தான் சேமாக வருது. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 வச்சுப்போம், ரைட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிச்சது 2 வச்சுப்போம். இது ரெண்டுத்துலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஃப்ரம் 1 and 2, ஃப்ரம் 1 and 2 ரெண்டுத்துக்கும் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிக்கு ரூட் ஃபைவ், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அதோட ஆன்சர் ரூட் ஃபைவ். ரெண்டுத்துக்கும் ஆன்சர் ரூட் ஃபைவ் தான் வருது. ஃப்ரம் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போது நம்ம அந்த ஃபார்முலா எடுத்து எழுதுவோம், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, வெரிஃபை தி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு அந்த ஃபார்முலா போட்டு நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஹென்ஸ் வெரிஃபைடு ஆன்சர் எழுதுங்க, அவ்வளோதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ.